இல்லை, அந்த முடிவை அவங்க அப்படி எடுத்திருப்பாங்களான்னா அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா போராட்ட கால நீட்டிப்பில் மாணவ பிள்ளைகளும் பாதிக்கப்படக்கூடாது, அது இருக்குது. அரசு வந்து இவ்வளோ தூரமே அதை நீட்டிக்கி விட்டுருக்கக்கூடாது. இந்த இப்போ வேண்டியதை நிறுத்தியிருக்கிறது போல் உரிய காலத்தில் ஒரு போராட்டம் தொடங்கப்படும் போது அதுக்கான காரணம் என்ன, அவங்க முன்வைக்கிற கோரிக்கை என்ன, அதை ஏற்று துறை சார்ந்தவர்கள், அதிகாரிகள் அல்லது அமைச்சர்கள் பேசி உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு பேர் தான் நல்ல ஆட்சி முறை. அதை இனிவரும் காலங்களில் அரசு கடைப்பிடிக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். சாக்டோசி அமைப்பை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் இந்த இப்படி மாணவர்களின் நலங்கிறது இந்த முடிவு எடுத்திருப்பாங்கன்னா அதை நான் பாராட்டுறேன், வரவேற்கிறேன். ஜெயக்குமார், அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லும்போது இப்போ வந்து அரசோட நிதிநிலைமை சரியில்லை, அது சரியான பிறகு உங்களுடைய கோரிக்கை பற்றி பரிசீலிக்கப்படும் அப்படின்னு. அது எப்போ சரியாமனு இருக்குல்ல, இப்போ நிதிநிலை சரியில்லை அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஏன் தேவையற்ற இலவசங்களை கொடுக்குறீங்க? இப்போ ஒரு குடும்ப அட்டைக்கு 1000 ரூபா யார் கொடுக்க சொன்னது, எது கொடுக்குறீங்க? அப்போ அந்த மாதிரியான கேள்விகளுக்கு என்ன பதில் இருக்குது? அப்போ அது எப்போ சரியாகும்? நிதி நிலைமை மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு நீங்கள் முன்வைக்கிற திட்டங்கள் என்ன? சாராயத்தை தவிர, டாஸ்மார்க் வருமானத்தை தவிர அரசுக்கு வேறு துறைகளில் வருமானம் ஏதாவது காட்டுதா, இருக்கா? அதை நோக்கிய முன்னகர்வு, அதுக்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கா? அப்போ அது வந்து எப்படி வரும்? ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான கோடிகள் ஆயிரக்கணக்கான கோடிகள் கடன் கூடிக்கொண்டு தான் போகுது. எப்படி மின்துறைக்கு மட்டும் 1 லட்சங்கிறீங்க, 5 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறீங்க, ஒரு மாநில அரசுக்கு இவ்வளோ கடன் ஏன், அது என்ன, எதனால் வந்துச்சு கடன், இது புரியல. போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க, நம்ம பார்க்குறோம், அவங்களுடைய பிடித்த பணத்தை தானே கேட்குறாங்க, அவங்களுடைய பிடித்த நிலுவைத் தொகையைத்தான் கேட்குறாங்க. அது எங்கே, அந்த 7000 கோடி எங்கே, அது எங்கே போச்சு, எதில் முதலீடு செய்யப்பட்டுச்சு, அதுக்கு யார் பதில் சொல்வது? ஒன்றும் இல்லை. அப்போ மாற்று பொருளாதார பெருக்கத்திற்கான திட்டம் வரைவு இல்லை, அதனால் நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. தமிழிசை அவர்கள் பேசும்போது சொல்லியிருக்காங்க, மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பாஜக 10 தொகுதியில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெற்றி பெறணும்னு அம்மாவுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வெற்றி பெறணும்னு நான் வாழ்த்துறேன். வேற என்ன சொல்ல முடியும்? ஒவ்வொரு கட்சியும் வந்து தன் கட்சி வெல்லணும்னு தான் நினைப்பாங்க. பாரதிய ஜனதா வந்து அவர் அந்த மாநில கட்சி, அந்த கட்சியின் மாநில தலைவர், அவர் என் கட்சி எந்த இடத்துலையும் வெல்லாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? தன் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு 10 தொகுதியில் வெல்லுவோம்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து எவ்வளவோ நகைச்சுவை காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க, சிரிக்கிறீங்களோ, அது மாதிரி இதையும் ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கிட்டு சிரிச்சுட்டு போங்க, அவ்வளோதான். உங்கள் கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட விஎன் அரசு சொல்லும்போது சொல்லியிருக்காரு, நாம் தமிழர் கட்சியில் சாதிய பாகுபாடு அதிகமாக இருக்குது, முக்குலத்தோர் சமுதாயத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, உங்கள் கூட இருக்கிறவங்களாலே உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. அதை பற்றி நாளில் கவலை பண்ணும். அவர் தனிக்கட்சி தொடங்கிட்டார் நம்ம அண்ணன், அவர் என் பாதுகாப்பு பற்றி கவலைப்படுறாரு அண்ணனுங்கிற முறையில், ரொம்ப நன்றி. இது வந்து இது தமிழ் இனக்கட்சி, இது கட்சியை வந்து என்ன கற்பிக்குது பாருங்கள். சாதி மத உணர்ச்சி என்றைக்கு சாகுதோ அன்னைக்கு தான் தமிழனுங்கிற இன உணர்ச்சியே பிறக்கும். தெரு தெருவாக கத்துறோம் நாங்கள், இப்போ தான் அதை விட்டு நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய இனத்துக்குள்ளே குவிகிறோம். இங்கே சாதிங்கிற இடத்துக்கு வேலையே கிடையாது. இங்கே அரசியல் சாசனம் கொடுத்துருக்கிறதை தாண்டி ஆதி தமிழ் குடிகளுக்கு 22 பொதுத்தொகுதியில் நீத்திருக்கோம், சாதி பார்த்தா நிறுத்தணும். இதே எங்கள் அண்ணன் வீணரசை திருநெல்வேலியில் எந்த சமூகத்துக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு நீங்கள் பாருங்கள், அந்த இடத்துல அவரை நிறுத்தினேன், பொதுத்தொகுதியில் நிறுத்தணும், சாதி பார்த்தா நிறுத்தணும், அதெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு கட்சி இது இல்லை, அப்படி ஒரு கட்சி நடத்தணுங்கிற தேவையும் நமக்கு இல்லை. அவர் சொல்கிறார் வெளியில் போகணும், அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். சரி, பெரியவர் அண்ணன் கேட்டுக்கணும், நன்றி.